யாழ்ப்பாணத்திற்கு இன்றைய தினம் பகல் விஜயம் மேற்கொண்டிருந்த மீள்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வசந்தி அரசரத்னத்தின் அழைப்பை ஏற்று பல்கலைக்கழகத்திற்கும் விஜயம் மேற்கொண்டிருந்தார். அண்மையில் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகி உயிரிழந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவரது பெற்றோருக்கும் மீள்குடியேற்ற அமைச்சருக்கும் இடையில் இதன்போது சந்திப்பு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பில் பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களினதும் மாணவ தலைவர்கள், துப்பாக்கி சூட்டில் பலியான இரண்டு மாணவர்களினதும் குடும்ப அங்கத்தவர்கள் மற்றும் பல்கலைக்கழக நிர்வாக உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். உங்களுடைய மனப்பாவம் உங்களுடைய மகனை நீங்கள் எழுந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வீடு இல்லை பெருமை. ஆக அவர் அந்த அவரு சுட்டவர் அதாவது உங்களுடைய மகனுக்கு கொடுக்க வேண்டிய தீர்ப்பு என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்கணும் அவங்க செய்தவர்கள் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மன்னிக்கணும் நான் சொன்னதுக்கு. என்ற உங்களோட மனதில் அதுதான் இருக்கு. வீட்டுக்காக நாங்கள் பிள்ளைகளுக்காக தான் தேவை. வீடு பாதையோ விருப்பம் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, நான் வேற யாரும் கட்டிதான். அந்த இறந்த சமுதாயம் இறந்தவர்களுடைய தாய்மார்களும் தகப்பனார்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு என்னுடைய அனுதாபத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்திருப்பது என்னவென்றால், உடனடியாக உங்களுக்கு சில நிவாரணங்களை கொடுக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை நோக்கத்தோடு தான் வந்திருக்கின்றேன். நான் உங்கள் உபவேந்தர் அவருக்கு கூறியது என்னவென்றால், உங்கள் வசிப்பதற்காக உங்களுக்கு ரெண்டு வீடுகளை கட்டுவதற்கு நான் ஆமியோடு பேசியிருக்கின்றேன். ஆமி அதற்கு அவர்கள் கட்டி கொடுப்பார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். அதனால் அதற்கு வேண்டிய பணத்தை இந்த அமைச்சின் மூலமாக நான் கொடுப்பேன். இரண்டாவதாக, உங்கள் நஷ்ட ஈடு கொடுப்பதற்காகவும் நான் சில நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றேன். அதற்கும் சில ரெண்டு மூன்று கிழமைக்குள் நான் அந்த நஷ்ட ஈடு கொடுப்பதற்கு நான் முன் வருகின்றேன். மூன்றாவதாக, உங்கள் உபவேந்தர் கொடுத்திருக்கின்றார்கள் இரண்டு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று. இனி அதற்கு முடிவான நடவடிக்கைகளை எடுத்து தருவேன் என்று கூறுகின்றேன். அவ்வளவுதான் எனக்கு முக்கியமானது.